ஓம் கம் கணபதியே நமக. ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். ஒருவரது கொடுமையான வறுமையையும் கடன்களையும் நீக்க விநாயகரிடம் செய்யப்படும் அபூர்வ பிரார்த்தனை ஸ்தோத்திரத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்று மகா சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தி அன்று விரதமிருந்து விநாயக பெருமானை வழிபட குடும்பத்தில் சுபிக்ஷம் பெருகும், தடைகள் இன்றி அனைத்து காரியங்களும் வெற்றியடையும் என்பது உறுதி. கணபதி என்றும் கணேஷா என்றும் அழைக்கப்படும் விநாயகர் விக்னங்களை போக்குபவர், தடைகளை நீக்கி வெற்றியை கொடுப்பவர். எந்த ஒரு செயலை தொடங்கும் போதும் விநாயகரை வழிபட்டு துவங்குவது மரபு. கணபதியின் 32 வடிவங்களில் 25வது வடிவம் ரிண விமோசன கணபதி. பக்தர்களின் கடன்களை தணிக்க உதவுபவர். உலக கடன்கள் மற்றும் கர்ம கடன்கள் என அனைத்தையும் போக்கவும் ஒழிக்கவும், உலக பந்தங்களை போக்கி முக்திக்கான வழியை காட்டவும் உதவுபவர். இந்த ரிண விமோசன கணேஷ ஸ்தோத்திரம் ஒருவர் கடன்களில் இருந்து விடுபட விநாயக பெருமானின் சக்தி வாய்ந்த மந்திரம். யார் ஒருவர் உமாமகேஸ்வரர் அருளிய இந்த ஸ்ரீ ரிண விமோசன கணேஷ ஸ்தோத்திரத்தை தினந்தோறும் பாராயணம் செய்கிறார்களோ அல்லது கேட்கிறார்களோ, அவர்கள் எப்பேற்பட்ட வறுமையிலும் தாரித்திரியத்திலும் இருந்தாலும் அவர்களது வறுமையும் தாரித்திரியமும் ஒரு வருடத்திற்குள் நீங்கி குபேரனுக்கு சமமான செல்வச் செழிப்பை அடைய முடியும் என்பது இந்த ஸ்லோகத்தோட பலஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு. மேலும் பூத்த பிரேத்த பிசாசுகளின் மேல் உள்ள பயம் நீங்கும், கல்வியில் சிறந்து விளங்கலாம், ஒருவரது வறுமை நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவர் கடுமையான நிதி சிக்கல்கள் மற்றும் கடன்களிலிருந்து விடுபட முடியும். 14 ஸ்லோகம் உள்ள இந்த ஸ்தோத்திரத்தை இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய வறுமையையும் என்னுடைய கடன்களையும் கணேசனாகிய நீ போக்கு என்பதை தான் இந்த ரிண விமோசன கணேச ஸ்தோத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. மேலும் விநாயகரை வழிபட்டு மற்ற எல்லா கடவுள்களும் தங்களது சக்தியை பெற்றதாகவும் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதை தாங்களும் கேட்டு தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களின் கடன் தீரும் போது தங்களுக்கு அந்த பலனும் புண்ணியனும் இரட்டிப்பாக கிடைக்கிறது. இப்போ நாம ஸ்தோத்திரத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ ரிண விமோசன கணேஷ ஸ்தோத்திரம். அஸ்ய ஸ்ரீ ரிணஹர்த்ரு கணபதி ஸ்தோத்திர மந்திரஸ்ய சதாசிவ ரிஷிஹி அனுஷ்டுப் சந்தஹ ஸ்ரீ ரிணஹர்த்ரு கணபதி தேவதா கௌம் பீஜம் கம் சக்திஹி கோம் கீலகம் சகல ருணநாசனே விநியோகஹ ஸ்ரீ கணேஷ ரிணம் சிந்தி வரேண்யம் ஹோம் நமஹ பட் இதி கர ஹ்ருதயாதி ந்யாஸஹ த்யானம் சிந்தூர வர்ணம் த்விபுஜம் கணேஷம் லம்போதரம் பத்மதலே நிவிஷ்டம் பிரம்மாதி தேவைஃ பரிசேவியமானம் சித்தைர்யுதம் தம் பிரணமாமி தேவம் ஸ்ருஷ்ட்யாதௌ ப்ரஹ்மணா சம்யக் பூஜிதஃ பலசித்தயே சதைவ பார்வதி புத்ரஹ ரிணநாசம் கரோத்து மே த்ரிபுரஸ்ய வதாத் பூர்வம் ஷம்புனா சம்யகர்ச்சிதஹ சதைவ பார்வதி புத்ரஹ ரிணநாசம் கரோத்து மே ஹிரண்யகஷ்யபாதீனாம் வதார்த்தே விஷ்ணுனார்ச்சிதஹ சதைவ பார்வதி புத்ரஹ ரிணநாசம் கரோத்து மே மகிஷஸ்ய வதே தேவ்யா கணநாதஃ ப்ரபூஜிதஹ சதைவ பார்வதி புத்ரஹ ரிணநாசம் கரோத்து மே தாரகஸ்ய வதாத் பூர்வம் குமாரேண ப்ரபூஜிதஹ சதைவ பார்வதி புத்ரஹ ரிணநாசம் கரோத்து மே பாஸ்கரேண கணேஷோ ஹி பூஜிதஶ்ச விசுத்தயே சதைவ பார்வதி புத்ரஹ ரிணநாசம் கரோத்து மே சசினா காந்தி விருத்யர்த்தம் பூஜிதோ கணநாயகஹ சதைவ பார்வதி புத்ரஹ ரிணநாசம் கரோத்து மே பாலனாய ச தபசாம் விஸ்வாமித்ரேண பூஜிதஹ சதைவ பார்வதி புத்ரஹ ரிணநாசம் கரோத்து மே இதம் ரிணஹரம் ஸ்தோத்ரம் தீவிர தாரித்ரிய நாசனம் ஏகவாரம் படேன் நித்யம் வர்ஷமேகம் சமாஹிதஹ தாரித்ர்யம் தாருணம் த்யக்த்வா குபேர சமதாம் வ்ரஜேத்
पठन्तोऽयं महामन्त्रः सार्धपञ्चदशाक्षरः श्रीगणेशं ऋणं चिन्ति वरेण्यं हुं नमः पट। इमं मन्त्रं पठेदन्ते ततश्च शुचिभावनः एकविंशतिसङ्ख्याभिः पुरश्चरणमीरितं सहस्रवर्तनसम्यक् षण्मासं प्रियतां व्रजेत्। बृहस्पतिसमोज्ञाने धने धनपतिर्भवेत्। अस्यैवायुतसंज्ञाभिः पुरश्चरणमीरितः लक्षमावर्तनात् सम्यक् वाञ्छितं फलमाप्नुयात्। भूतप्रेतपिशाचाणां नाशनं स्मृतिमात्रतः। इति श्रीकृष्णयामलतन्त्रे उमामहेश्वरसंवादे ऋणहर्तृगणेशस्तोत्रं समाप्तम्। அனைவரும் ரிண விமோச்சன கணேச ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து பலன்களை பெறுவோம். விநாயகரை பணிவோம், வினைகள் நீங்க பெறுவோம். நமஸ்காரம்.